வணக்கம். என்னோட பேர் முத்துசெல்வி. நான் வந்து நீட் ஸ்கீமில் லோன் வாங்கி அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணாங்க கவர்மெண்ட்லேருந்து. பேன் பண்ணும்போது இப்போ அலுமினியம் ஃபாயில் வந்து நிறையா ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம், அப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. தேவை நிறையா இருந்துச்சு, ஆனால் கொடுக்குறதுக்கு இல்லை, நிறையா பேர்கிட்ட இல்லை. அதனால நம்மளும் சரி எடுத்து பண்ணால் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணோம். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப விருதுநகரில் இந்த மாதிரி இருக்கிறாங்க, போய் கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் போய் கேட்கும்போது அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டாலும் விட்டுட்டாலும் அவங்க கண்டினியூஸாக கால் பண்ணி திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. நீட் ஸ்கீமில் வந்து நான் அப்ளை பண்ணது வந்து 80 லேக்ஸ் போட்டேன். போடும்போது வந்து எனக்கு 15 லேக்ஸ் சப்சிடி இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரெடி பண்ண வந்து ஏற்கனவே பேங்கில் கொஞ்சம் கெட்ட சொல்லியிருந்தாங்க, இப்போ நாங்கள் கையில் இருந்ததை வச்சு கட்டிட்டோம். மிச்சம் வந்து இது வந்து வந்து மிஷின் வாங்குறதுக்கு எங்களுக்கு மெயின் வந்து மிஷின் தான், இதில் மிஷின் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பாதி தான் தெரிஞ்சது, பாதி வந்து கற்றுட்டது வந்து அந்த ட்ரைனிங்கில் தான், என்னென்ன பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும், யார் யாரை மீட் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும், எவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு ரன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் மட்டும்தான் வச்சுருக்குறோம். இப்போ ஃப்யூச்சரில் வந்து பேக்கேஜிங் ஐட்டம் இது வெற்றிக்கு போனால் எல்லாமே பேக்கேஜிங் ஐட்டம் எல்லாமே வாங்கிக்கலாம் அந்தன்ற மாதிரி இன்னும் எடுத்து பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது மேடம். ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி ஃபேமிலியில் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி பிஸ்னஸ்லையும் கண்டிப்பாக கேர் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.